Hi guys welcome to my channel இன்னைக்கு நாம சாக்லேட் புட்டிங் எப்படி பண்றதுன்னு பார்க்கலாம் இது ரொம்ப ரொம்ப சுவையா சிம்பிளா வீட்டலயே பண்ணலாம் சரி வாங்க நம்ம வீடியோக்குள்ள போலாம் ಇದಕ್ಕೆ நமக்கு 4 டேபிள்ஸ்பூன் கஸ்டர்ட் பவுடர் தேவைப்படும் இது ஒரு மிக்சிங் ボல்ல சேர்த்து இது கூடவே ரெண்டு டேபிள் ஸ்பூன் கோகோ பவுடர் எனக்கு வந்து ஒன்றரை டேபிள் ஸ்பூனே போதும் உங்களுக்கு வேணும்னா இதில் கொஞ்சம் சர்க்கரையும் சேர்த்துக்கலாம் ஏன் கோகோ பவுடர்ல சர்க்கரை இருக்கிறதுனால நான் அதை எதுவும் இதில் சேர்க்கல இப்போ இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க மிக்ஸ் பண்ணியாச்சு இதில் ஒரு டேபிள் ஸ்பூன் பால் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க ரொம்ப கெட்டியா இருக்க கூடாது கொஞ்சம் இந்த மாதிரி தண்ணி மாதிரி இருந்தா நல்லா இருக்கும் இப்போ நம்ம இத இன்னொரு பவுல்ல சலிச்சு வச்சுக்கணும் இந்த மாதிரி சின்ன சின்ன கட்டியெல்லாம் எல்லாம் வராம இருக்கிறதுக்கு பாத்தீங்களா இந்த மாதிரி கட்டிங்களாம் வராமல் இருக்கிறதுக்கு நம்ம சளிச்சு வச்சுக்கணும் சேர்த்தாச்சு உங்களுக்கு இன்னும் கட்டி இருக்குன்னு தோணுச்சுனா நீங்கள் இது ஒரு ரெண்டு மூணு தடவை சளிச்சிக்கலாம் ஓகே இப்போ நம்மளோட கோகோ கஸ்டர்ட் மிக்சர் ரெடி ஆயிடுச்சு உங்ககிட்ட கிட்ட கஸ்டர்ட் பவுடர் இல்லைன்னா கார்ன்ஃப்ளார் இல்லைன்னா மைதா மைதா மாவியும் சேர்த்துக்கலாம் ஓகே இப்போ நம்ம நெக்ஸ்ட் ஸ்டெப்புக்கு போலாம் ஒரு பாத்திரத்துல ரெண்டு கப் பால் சேர்த்துக்கோங்க இது கூடவே நம்ம கலந்து வச்ச கோகோ கஸ்டர்ட் மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி கட்டி எதுவும் வராம பார்த்துக்கோங்க இதே இப்போ மீடியம் ஃப்ளேம்ல வச்சு கொஞ்சம் சூடாகட்டும் கொஞ்சம் லைட்டாக கெட்டியானதும் நம்ம லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் இது கூடவே ஒரு டீஸ்பூன் வெனிலா எக்ஸ்ட்ராக்டும் சேத்தா இன்னும் நல்லா இருக்கும் உங்ககிட்ட டைரி மில்க் சாக்லேட் இல்லைன்னா ஏதாச்சும் ஒரு டார்க் சாக்லேட் இருந்தா அதையும் உருக்கி சேர்த்துக்கலாம் டேஸ்ட் இன்னும் நல்லா வரும் ஓகே நல்லா இப்போ கொஞ்சம் கெட்டியாக இருக்கு இப்போ அது லோ ஃப்ளேமுக்கு மாற்றிக்கலாம் மாத்திட்டு இன்னும் கொஞ்சம் நேரம் இப்படியே வச்சுக்கோங்க இப்போ இது ரெடியாச்சு இப்போ இதை கொஞ்சமா டேஸ்ட் பண்ணி பார்த்து சக்கரை வேணும்னா இன்னும் கொஞ்சம் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஆஃப் பண்ணி வச்சுக்கலாம் அவ்வளவுதான் இது கொஞ்ச நேரம் ஆறட்டும் இப்படியே விட்டுருங்க நல்லா ஆறிடுச்சு இப்போ இதை ஒரு க்ளாஸ் இல்லனா ஒரு பவுலுக்கு மாத்திக்கலாம் மாற்றியாச்சு இப்போ இதுக்கு மேல நட்ஸ் இல்லனா ஸ்ப்ரிங்கிள்ஸ் சாக்லேட் சிப்ஸ் என்ன வேணுனாலும் நீங்கள் சேர்த்துக்கலாம் இப்போ இதை ஓவர்நைட் ஃப்ரிட்ஜில் வச்சு எடுத்திருக்கேன் இப்போது நம்மளோட சாக்லேட்